இவங்க சரியா பேசினாங்க. நான் என்ன எனக்கு என்ன கோவம் இருந்ததோ அண்ணா அதை அப்படியே பிரதிபலிச்சாரு. பணம் விளையாடும், சாதி கேட்பாங்க, எந்த ஒரு என்கொயரியுமே இல்லை. அது வரைக்கும் கட்சியில் என்னோட சாதி என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்போ தெருவில் போகிறோன்னா இப்போ எங்கள் கட்சியில் வந்து புரட்சி வணக்கம் வைப்போம். தெருவில் பிரச்சாரம் பண்ணும்போது எல்லாருக்கும் நான் வணக்கம் வைப்பேன். எதிரில் ஒரு தெருவில் ரெண்டு பேராது எனக்கு திருப்பி புரட்சி வணக்கம் வைப்பாங்க. எங்கள் ஏரியாவில் எல்லாரும் வண்டியில் தான்க்கா வந்தாங்க, நேராக போயிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வரமாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான்க்கா நடந்து வந்தீங்க, அதுக்காகவே நான் எங்கள் இளைஞர்கள் ஓட்டலாம் உங்களுக்கு தான் கூடாதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பாவா அண்ணன் தோணி இருக்கும், அண்ணன் தான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய அண்ணன்க இருக்காங்க, பாசக்கார அண்ணன் இருக்காங்க, ஆனா தங்கச்சின்னு சொல்றது இவரு ஒருத்தர் தான். இந்த சின்னத்துல நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு 50 ஓட்ட தேசி கொடுத்துருக்கேன். அது காரணம் என்னன்னா, அவங்க சொன்ன குறிப்பான காரணம், பெண்களுக்கு 50% கொடுத்துருக்கீங்க. இவங்க வேட்பாளர்னு ஒரு 5 பேர் என்னைய பார்த்து சொல்றாங்க. யாராவது ஒரு தம்பியோ தங்கச்சியோ அவங்களுக்கு தான் போட்டேன். அன்னைக்கு நான் வந்து நின்று பேசக்கூடாது. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்ம நடந்திருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பாசலினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், 2021 நாம் தமிழர் கட்சியினுடைய தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நின்றவர் மதிப்பிற்குரிய திருமிகு சிவசங்கரி அவர்கள். வணக்கம் சிவசங்கரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். தியாகராயன சட்டமன்ற தொகுதியில் 2021 நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் நின்றுருக்கிறீங்க. நம்ம நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறோம், இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த முழுமையான இந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உண்மையிலே இது ஒரு புது அனுபவம். சொல்ல போனால் எனக்கு எட்டா கனியாக இருந்த ஒரு விஷயம் வந்து கைக்கு கிடைச்சது. அப்படின்னால யோசிச்சு பார்த்தது இல்லை அரசியலுக்குள்ளே நான் வருவேன்னு. சின்ன வயசுலேருந்து அரசியலை பார்த்துருக்கேன். அதுக்கான கோபம் என்கிட்ட இருந்தது, வருத்தம் இருந்தது. ஊர் இப்படி இருக்கு, மக்கள் நம்பி ஓட்டு போட்டவங்களாம் நம்மளை ஏமாத்துறாங்கன்ற வருத்தம் மக்களோட மக்களை இருக்கிற எனக்கும் இருந்தது. கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்துட்டு போயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடக்கும்ன்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்த சமயத்தில் அண்ணன் சீமான் பேசுறத நான் கவனிச்சேன். அப்போ இருந்து ஒரு 2015 காலகட்டம், அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலையும் நிற்கலை. எனக்கு அப்போ வந்து இவங்க நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா, இவங்களோட அரசியல் எதிர்காலம் இருக்கும் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் இவங்க சரியாக பேசினாங்க. நான் என்ன எனக்கு என்ன கோவம் இருந்ததோ அண்ணன் அதை அப்படியே பிரதிபலிச்சார். அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அவங்க கூடவே இருந்தேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி 2016 எந்த சமரசமும் இல்லாமல் தனியாக நின்னாங்க. முதல்ல ஒரு கட்சி முதல் தேர்தலிலேயே தனியாக 234 தொகுதியிலையும் நின்னாங்க. என்னை நான் நம்பினதை அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க. அதே மாதிரி கூட பயணித்து ஒரு 4 வருஷத்தில் என்னோட செயல்பாடுகளை பார்த்துட்டு அண்ணன் வேட்பாளராக இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, அண்ணன் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, தேர்தலில் நிற்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல தங்கச்சி, அவ்வளோதான். ஏன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், பணம் விளையாடும், சாதி கேட்பாங்க, எந்த ஒரு என்கொயரியுமே இல்லை. அது வரைக்கும் கட்சியில் என்னோடய சாதி என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. நான் சொன்னால் தான் தெரியும். ஆப்வியஸ்லி நான் சொன்னதும் இல்லை, யாரும் அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை. தியாகராய நகர் வந்து ஒரு பொது தொகுதின்றதுனால சாதி தேவைப்படலை. அண்ணன் வந்து நேரடியாக நில்லு அப்படின்னு தான் சொன்னார். எவ்வளோ கொடுப்ப, எந்த கேள்வியும் இல்லை. அதே மாதிரி அண்ணன் இருக்க நீ தைரியமாக இறங்கி வேலை பாரு, அண்ணன் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்து ரொம்ப இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சீமான் அண்ணன் தான். இதே மற்ற எனக்கு வாய்ப்பு வந்திருந்தாலும் மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்திருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா இந்த அளவுக்கு தூய்மையான ஒரு கொள்கையோட எந்த கட்சியும் இங்கே இல்லை. நான் சரியான இடத்துல தான் வந்திருக்கேன். அண்ணனும் வந்து அதை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க அண்ணன் தான் காரணம். களத்தில் இறங்கி மக்களோட நிறைய பேசியிருப்பீங்க, மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மக்களை சந்திக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட நெகிழ்வான தருணங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு. 2019 தேர்தலையே நாங்கள் அந்த முடிவுகள் வந்தோடனே பயங்கர உற்சாகமாக இருந்தோம். நாங்கள் 4 மடங்கு வளர்ச்சி வந்து மக்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்பயும் வளர்ச்சி இருக்கும்னு தெரியும். ஆனால் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணும்பொழுது எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கே ஆச்சரியப்படுற விதத்தில் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு தெருவில் போகிறோன்னா இப்போ எங்கள் கட்சியில் வந்து புரட்சி வணக்கம் வைப்போம். தெருவில் பிரச்சாரம் பண்ணும்போது எல்லாருக்கும் நான் வணக்கம் வைப்பேன். எதிரில் ஒரு தெருவில் ரெண்டு பேராது எனக்கு திருப்பி புரட்சி வணக்கம் வைப்பாங்க. அப்போ நம்ம ஆளுங்க ஒவ்வொரு தெருலையும் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட குடும்பம் எப்படியும் நமக்கான வாக்காக இருக்கும். அவங்க வேறு தொகுதியாக இருந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு தெருவிலையும் ரெண்டு பேர் கண்டிப்பாக அவங்க வந்து எனக்கு தெரியப்படுத்துறாங்க. நான் வந்து உங்க ஆளுதான் அப்படின்னு அந்த புரட்சி வணக்கம் வைக்கும் பொழுது அதோட நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஈடிணையே கிடையாது. நம்ம வந்து பொதுவாக எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிற மாதிரி வைக்கும் பொழுது டக்குன்னு புரட்சி வணக்கம் வரும். அதெல்லாம் ரொம்பவே நிகழ்ச்சியா இருந்தது. நிறைய பேர் அவங்க குழந்தைங்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு, அது முக்கியமாக வந்து வெஸ்ட் மாம்பழம், உங்களுக்கே தெரியும் வெஸ்ட் மாம்பழம் வந்து ஃபுல்லாக ஒரு சமூகத்தினரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரமாட்டாங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கு.
அதை அதை வந்து சுத்தமாக உடச்சி எறிஞ்சிட்டாங்க அந்த ஏரியாவில். ஏன் அப்படின்னா, நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு தாத்தா எப்படியும் 60 வயசு இருக்கும் அவருக்கு, வந்தார். அவரோட உறுப்பினர் கார்டு, அதாவது எங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கார் ஆல்ரெடி, ஒரு 3-4 வருஷமாகவே இருக்கார். அந்த கார்டை எடுத்து கொடுத்துட்டு என் கையால் வாங்கிக்கிட்டார். அந்த புகைப்படங்கள்லாம் கூட இருக்குது. அவர் பேர் பார்த்தசாரதி ஐயா. அந்த இடத்துல இருந்து எங்க கூடவே பிரச்சாரத்துக்கே வந்துட்டார். அவரே வந்தார் கடைசி வரைக்கும். நாங்கள் டீ குடிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்க கூட இருந்து டீ சாப்பிட்டு தான் போனாரு. அடுத்த நாளும் வெஸ்ட் மாம்பழத்துல போனோம். அடுத்த நாளும் அவர் அறிவிச்செல்லாம் வரல. நாங்க போற வழியில எங்களை பார்த்தாரு, எங்க கூடவே வந்துட்டாரு. அவர் வந்து கையில ஏதோ பையெல்லாம் வச்சிருக்காரு, வியாபாரமா என்னன்னு தெரியல, அவரோட தொழில இருக்கிறார். எங்களை பார்த்தோன்னே எங்க கூடவே வந்துட்டாரு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்தது. எங்களோட ஆதரவாளர்கள் பார்த்துட்டு உடனே அப்படியே எங்க கூடவே பிரச்சாரத்துக்கு வருவாங்க. ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, இப்போ இது வரைக்கும் ஆதரவாளர்கள் பற்றி மட்டும்தான் சொன்னேன், பொதுமக்கள் இடையிலேயே நிறைய நல்ல வரவேற்பு இருந்தது. அதாவது ஒரு நாங்கள் பிரச்சாரம் நடந்து தான் போவோம், ஒரு ஏரியாவில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பின்னாடியே ஒரு அக்கா கிட்டத்தட்ட என் வயசு இருக்கும் ஒருத்தவங்க வந்தாங்க, சால்வ் போட்டுட்டு வெல்கம் யங்ஸ்டர் அப்படின்னாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்கான்றதுலாம் தெரியல, ஆனால் அவங்க விரும்புகிறாங்க இளைஞர்கள் வரணும், மாற்று வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் நிறைய இடத்துல கிடைச்சிது. இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இல்லையா, நாங்கள் எல்லா இடத்துக்குலாம் ஏறி போகல. ஏன்னா கொரோனான்றதுனால ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கோட தான் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம். வீதினாலும் நடுவில் தான் நிற்போம். அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா நாங்கள் இங்கே நின்றுப்போம். சில இடத்துல வந்து தொட்டு பேசினா ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. பட் ஓட்டு தூக்குறது, ஆமாம், ஓட்டுக்காக நாங்கள் வந்து அவங்கள பயப்படுத்தவோ. இப்போ எனக்கெல்லாம் கொரோனா எப்பயோ வந்துட்டு போயிடுச்சு, எனக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸ்டில் அவங்களுக்கு அது தெரியாது. அவங்கள பயப்படுத்தாமல் கம்ஃபர்டபுளாக தான் நாங்கள் அவங்கள மக்கள்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக தான் டீல் பண்ணோம். அப்பார்ட்மெண்ட்லலாம் மேலே இருக்கிறவங்க ஒரு ரொம்ப க்ளோஸ்டு ஜன்னலாக இருக்கும். நாங்கள் போகும்போது கொட்டை அடிச்சுட்டு தான் போவோம். அப்போ தான் அவங்க வெளியில் வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கோன்னு நான் இங்கேருந்து வணக்கம் சொல்லுவேன். அவங்க ஜஸ்ட் ஜன்னலுக்குள்ளேருந்து கையாட்டினா போதும். பட் அந்த இந்த இடுக்குள்ளேருந்து கையை விட்டு கையாட்டுறது அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா பொதுவாக அரசு எதிர்பார்த்ததால் எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்க்காதது ரொம்பவே எதுவுமே நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு தெருவில் 100 குடும்பங்கள் கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஊர் மாதிரி கிடையாது, சிட்டியில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. 100 குடும்பங்களில் 80 குடும்பங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது நாங்கள் எதிர்பார்க்காதது. எங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்றது தெரியும். ஏன்னா 19 தேர்தலையே நாங்கள் ஒரு வளர்ச்சியை பார்த்தோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த தடவை வளருவோன்னு தெரியும். பட் இவ்வளோ பெருவாரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளை அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. மற்றவங்களும் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அங்கே பெரும்பாலும் வேட்பாளர்கள் போகிறதில்ல, அவங்களோட கட்சி ஆட்கள் தான் போகிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு பயம் இருக்கிறத உணர முடியுது. ஏன்னா நான் தேர்தல் இதுக்கு முன்னாடி நான் வாக்காளராக இருக்கும் பொழுது நான் தேர்தலை சந்தித்தேன். எங்கள் வீதி வழியாக பிரச்சாரம் போவாங்க இல்லையா, அப்போ மக்களோட மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். வராங்க அப்படின்னா கதவை சாத்திடுவாங்க, ஜஸ்ட் பேம்ப்லெட் போட்டு அவங்க போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேட்பாளர் வரமாட்டாங்க, வெறும்னே அந்த கட்சி தொண்டர்கள் வருவாங்க, வந்தால் கதவை சாத்துவோம் நாங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கட்சிகள் அந்த மாதிரி பிம்பத்தை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி நான் எங்களை வரவேற்றாங்க. எல்லாமே சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, என் வயசோட சின்ன பசங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். இப்போ ரொம்ப குறிப்பாக நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான். இந்த டிநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மற்ற கட்சிகள் சார்ந்து போட்டிட்டு அனைவருமே ரொம்ப மூத்த ஆளுமைகளாக இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு மக்களின் மீது சார்பாக பழக்கருப்பையாக போட்டிட்டு ரொம்ப ஒரு பழுத்த அரசியல்வாதி. நீங்கள் மனதளவில் எப்படி தயாரானீங்க, அது ஒரு பெண் வேட்பாளராக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன இந்த இடத்துல? உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு நான் ஒரு பெண்ணுன்னு தனியாக எந்த சவாலும் சந்திக்கல. ஏன்னா சப்போர்ட் அந்த அளவுக்கு இருந்தது. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அண்ணன் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாரு, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம். அதேமாரி எனக்கு பெருசாக எந்த பயமும் இல்லை. இங்கே தொகுதிக்குள்ளே சுற்றி என்னை ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க. வீட்டு வாசலில் தான் பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. எனக்கு பாதுகாப்பு விஷயத்தில் எந்த பயமும் இல்லை. அதே போல் இவங்க காவல்துறையினரும் சரி, எலெக்ஷன் ஆஃபீஸ் அதிகாரிகளும் சரி, வேட்புமனு தாக்கல் செஞ்ச அன்னையிலேருந்து என்னை வந்து பாதுகாப்பாக தான் கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ பாதுகாப்பு ரீதியாக எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த ஒரு மாதத்துக்கு என்னோடய பணிகளை நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் நான் வந்து, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், இந்த ஒரு மந்த்துக்கு நான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆஃபீஸ்லேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் போ உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. இப்போ வரைக்கும் எனக்கு கேட்கல, நான் ஃப்ரீ ஆகிட்டு போனதுக்கப்புறம் வேலையை ரெசியூம் பண்ணிக்குவேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய பெரிய நன்றி, என்னோடய ஆஃபீஸ் சைடு. இந்த தேர்தல் வேலைகள் வந்து அந்த ஷெட்யூல் டைட்டாக இருந்தது. வேலை விஷயந்தான் எனக்கு நேரம் தான் பத்தலையே ஒழிய, மற்றபடி எந்த சவால்களும் நான் பெருசாக சந்தி. நீங்கள் நினச்ச மாதிரி டிநகர் முழுக்க சுற்றிட்டீங்களா, எல்லா காலத்துக்கும் போயிட்டீங்களா, இன்னும் போகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக எல்லா இந்த இடுக்கு மெயின் ரோடெல்லாம் இல்லை, சந்து பொந்தெல்லாம் கூட நாங்கள் போயிட்டோம். எல்லா ஏரியாவையும் ஒரு ரவுண்டு கவர் பண்ணிட்டோம். ஒரு மாதத்தில் 3 வாரம் வந்து நடந்து தான் போனோம் எல்லா ஏரியாவுக்கும். 7 வட்டம் இருக்குது டிநகரில் இல்லையா, ஒவ்வொரு வட்டமும் 2 நாள் 3 நாள் மாதிரி நடந்து போவோம். கடைசி ஒரு 4-5 நாள் மட்டும் வாகனத்தில் மறுபடியும் 2வது முறை போனோம். அப்படி போகும்பொழுது எங்களால் நல்லா உணர முடிஞ்சது. மக்கள் வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க. ஒரு 20 நாள் முன்னாடி அவங்க தெருவுக்கு நான் நடந்து போயிருக்கேன், அந்த காரணத்துக்காகவே என்னை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. ஒரு பையன் வந்து குவார்ட்டர்ஸ், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற பையன்,
நாங்கள் பிரச்சாரம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து எனக்கு சால்வ் போட்டுட்டு போனோம். அந்த பையனுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும், அவ்வளவுதான். முதல் தலைமுறை வாக்காளராக இருப்பாரு. ஆமா, எங்க ஏரியால எல்லாரும் வண்டியில தான்க்கா வந்தாங்க, நேராக போயிடுவாங்க, எங்க வீட்டுக்கிட்டலாம் வரமாட்டாங்க. நீங்க மட்டும்தான்க்கா நடந்து வந்தீங்க, அதுக்காகவே நான் எங்க இளைஞர்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான், எங்க ஏரியால இருக்க இளைஞர்கள் உங்கள்கிட்ட போட போறோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்து சால்வ் போட்டுட்டு போனாங்க. அது மாதிரி எல்லா சந்துகளிலையும் போயிட்டோம். அந்த மக்களுக்கும் அது தெரியுது, வேட்பாளர்கள்லாம் இங்க வந்தது இல்லை, அதை நேரடியாவே சொல்றாங்க. வந்தது நீதாம்மா வேட்பாளர்லாம், அவங்க வந்து நீங்க தான் வேட்பாளரா, அவங்க தான் வேட்பாளரான்னு ஆச்சரியம். ஏன்னா வேட்பாளர் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அக்கா நான் வந்து இப்போ அரசியல்வாதி வேட்பாளர்லாம் பார்க்காதீங்க, நான் உங்களோட உங்கள் மக்களாக தான் இருக்கிறேன், இதே மாதிரி இதே தொகுதியில் தான் 8 வருஷமா இருக்கிறேன், நான் மக்கள் பிரதிநிதினா உங்கள் கூடவே இருக்கிற நான் தான் வருவேன், இப்போ இல்லை தேர்தல் முடிஞ்சும் நான் வருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நேரடியாக பேசிட்டு தான் வர எல்லாமே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டோம். போயிட்டு வந்துருக்கீங்க. அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எலெக்ஷன் அன்னைக்கு பூத் ரவுண்ட்ஸ் போவோம் இல்லையா, போகும்போது ஒவ்வொரு பூத்லேயும் நான் மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான் செலவு பண்ணேன். உள்ளே போனேன், ஒரு அந்த 1 நிமிஷத்துலேயே இவங்க வேட்பாளர்னு ஒரு 5 பேர் என்னை பார்த்து சொல்கிறாங்க, அவங்க வேட்பாளர் பாருங்கள், அவங்க வேட்பாளர் வந்திருக்காங்க. அந்த 1 நிமிஷத்துலேயே எனக்கு தெரியுது. அதே மாதிரி எனக்கு யாராவது ஒரு தம்பியோ தங்கச்சியோ, அக்கா அவங்களுக்கு தான் போட்டேன், அன்னைக்கு நான் வந்து நின்று பேசக்கூடாது, ஸோ ஜஸ்ட் அப்படி கை காமிச்சிட்டு நான் பேசினா அங்கே சிக்கல் ஆகும். அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஒரு மகிழ்ச்சியா இருந்தது உங்களுக்கு? ரொம்பவே, அதான் எதிர்பார்க்கல. 1 நிமிஷத்துக்குள்ளேயே இத்தனை பேருனா அப்போ அங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒரு பூத் மிஸ் ஆகாம எல்லா பூத்லயும் இது நடந்துச்சு. போய் பார்த்து வந்திருக்கீங்க. மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கு. பொதுவாக வந்து மற்ற கட்சிகள் செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்கும், நாம் தமிழ் கட்சியில் என்ன இருக்குன்னு வெளியில யாருக்கும் அவ்வளவா தெரியாது அப்படிம்பாங்க. உண்மையிலேயே வேட்பாளரா வந்து நீங்க விரும்பினீங்களா நிக்கணும்னு, இல்ல திரு சீமான் அவர்கள் எப்படி வேட்பாளரா உங்களை தேர்வு பண்ணாரு? நீங்கள் சொன்னீங்க இங்கே உள்ளே என்ன இருக்குன்னு வெளில தெரியலன்னு, உள்ள ஜஸ்ட் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்தாலே உங்களுக்கு தெரிய வரும் இங்கே கட்டமைப்பு குழு என்னென்ன பாசறைகள் இருக்குது. மக்கள் அதிகமாக எங்களை நாடி வரத்துக்கு காரணம் வந்து பாசறைகள். ஏன்னா பாசறைகள் வந்து மக்கள் பணியை தொகுதி மக்களோட சேர்ந்து பாசறைகள் இணைந்து செய்கிறாங்க. ஸோ லேசாக உள்ளே வந்தாலே இங்கே என்ன நடக்குதுன்றது வெளிப்படையாக தெரியும். வரவு செலவு கணக்கிலிருந்து இங்கே வெளிப்படையாக இருக்குது இப்போ வரைக்கும், இனிமேலும் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுக்குன்னே ஒரு வெப் ஆப் வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். எந்த தொகுதியோட உறுப்பினரும் லாகின் பண்ணி பார்க்க முடியும் நம்ம தொகுதியில் என்ன வரவு செலவு இருக்குது அப்படின்னு. ஸோ இது இங்கே எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேர்வு செஞ்சது வந்து அண்ணனே தான் தேர்வு செஞ்சாங்க. பாசறை பொறுப்பில் இருக்கேன், இத்தனை வருஷமாக கட்சியில் பயணிக்கிறேன், இது அண்ணனோட தேர்வு தான். அண்ணன் வந்து நீ நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மறுப்பேச்சே நான் எதுவும் கொடுக்கல. லைட்டாக கேட்டிருந்தாங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருந்தாங்க. நான் எதுவும் வீட்டிலலாம் கலந்துக்கலாம் இல்லை, அண்ணன் சொல்லிட்டாரு செய்யணும். ஆனால் வீடுன்னு பார்க்கும்போது வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது கேட்பாங்களே, எதுக்குமா இப்போ எதுக்குமா, நம்ம நிறைய வேலைகள் இருக்கு, இல்லை உறவினர்கள் வந்து தடுக்கலாவா, தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி நீங்கள் மீறி வந்தீங்க? கண்டிப்பாக நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஆரம்பத்துலேருந்து நான் கட்சியில் பயணிக்கிறதுல அவங்களுக்கு நீ கட்சியில் பயணிக்கிறியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்தது. பட் விட்டுட்டாங்க, ஓகே ஐடி சம்மந்தமாக ஏதாச்சும் பண்ணிட்டு ரொம்பலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, ஓகே இவன் பண்ணுவ வீட்டிலேருந்து பண்ணுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நான் நிற்க போறேன்றப்போ அப்பா வந்து ரொம்ப அப்செட் ஆனாங்க, நிற்கவே கூடாதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொல்லலை, டைரக்டா சொல்லலை. அப்பாவா அண்ணனான்னு தோணி இருக்கும். அண்ணன் தான் முடிவு பண்ணிட்டேன் அப்பாவை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முதல் நாள் மட்டும்தான் சொன்னேன். அது வரைக்கும் ஏன்னா கட்சியில 2-3 மாசத்துக்கு ஒத்துக்கவே இல்லையா, கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. கட்சியில 2-3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீ தான் தயாரான. நான் இங்கே இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அப்பாவுக்கு எதுவுமே சொல்லாம ஆன்லைன்ல கூட அவருக்கு தெரியாம தான் நான் பாத்துக்கிட்டேன். அப்பா ஃபேஸ்புக்ல இருக்காங்க, அது தெரியாத மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா தேவையில்லாம அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். கடைசி ஒரு 10 நாள் அவங்க டென்ஷன் ஆனா போதும், 3 நாள் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான அவகாசம் எனக்கு இல்லை. இது எவ்வளவு தேவை, இது எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஏன்னா சின்ன வயசுல அப்பாவே வந்து காமராஜரோட பெரிய ஃபாலோவர், அதனாலதான் எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது. நான் இருந்த ஏரியா ஃபுல்லாவே காமராஜரோட இன்ஃப்ளூயன்ஸ், அதை கேட்டுதான் வளர்ந்து, அதனாலதான் இந்த கோவங்கள்லாம் எனக்கு வருது. அப்படி இருக்கும்போது சரி செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனா அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும், அதை நான் இழக்கவே விரும்பல. அது போக அண்ணன் சொல்லி நம்ம வேண்டான்னு சொல்றேன், ஏன்னா அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி ஒரு மென்மையா பேசுற மனுஷரை நான் வந்து பார்த்ததே இல்லை. முத முதல்ல நிறைய அண்ணன்க இருக்காங்க, பாசக்கார அண்ணன் இருக்காங்க, ஆனால் தங்கச்சின்னு சொல்றது இவர் ஒருத்தர் தான் சொல்றேன். பொதுவாகவே பார்த்ததில்ல, யாராக இருந்தாலும் தங்கச்சின்னு சொல்லி தான் பேசுவார். அப்படி அவர் அவ்வளோ அன்பாக சொல்லும்பொழுது அதை மறுக்கிறதுக்கான மனசே எனக்கு வரல, என்னமே வரல. அண்ணன் சொன்னாரு கடைசிக்கும் அப்பா அதை கன்வின்ஸ் பண்ணீங்களா, இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டாரா? கடைசியாக தேர்தல் அன்னைக்கு முத நாள் தான் விசாரிச்சாரு, எப்படி பிரச்சாரம்லாம் போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே ஆகிட்டேன், சரி உங்க கேட்கல. பட் அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நான் இதுக்கு சரியான ஆளாக இருப்பேன், நம்ம பொண்ணு வந்துச்சுன்னா நல்லது பண்ணும் அப்படின்றது தெரியும்.
அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு பயம் அவ்வளோதான். பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு பாதுகாப்பு, ஏன்னா அவங்க வந்து ஊரில் இருக்காங்கன்னா இங்கே இருக்கேன், அம்மாவும் நானும் இங்கே இருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த பயம், பாதுகாப்பு ரீதியாக பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த பயம் இருக்காது. அதுக்காக தான் சொன்னாங்களே ஒழி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, ஒரு பயம் மட்டும்தான். அப்புறம் ஆச்சரியமான விஷயம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் இந்த கட்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்பா தான் அரசியல் ரீதியாக அவர் வந்து யார் இந்திரா காந்தியிலேருந்து நேரில் சந்திச்சிருக்கிறவர் எல்லாரையும் அந்த காலத்து கலைஞர்லேருந்து இந்திரா காந்தி எல்லாரையும் ஆமாம் நேரடியாக அரசியல் தொடர்பு அவருக்கு இருந்திருக்கு. அவர் ஒத்துக்கல, அம்மாவுக்கு அந்த மாதிரி அரசியல் தொடர்பெல்லாம் கிடையாது. அவங்க வந்து வேலைக்கு போவாங்க வருவாங்க அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து என்னை நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொல்லப்போனால். ஏன்னா நான் இந்த கட்சியில் பயணிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ணா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே ஆல்மோஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே இந்த கட்சியில் ஓகே சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதே மாதிரி கட்சியிலையும் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு செலவில்லை, எல்லாத்தையுமே அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. கட்டுத்தொகை கூட நான் கட்டிட்டேன், ஓகே என்னை நிற்க வைக்கிறீங்க, கட்டுத்தொகை கூட நான் கட்ட மாட்டேன்னா நான் கட்டிட்டு வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்கள் ரசீதை அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் கட்டுத்தொகைலாம் கட்சி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 234 தொகுதிக்கும் ரசீதை அப்லோட் பண்ணோடனே அதுவும் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, ஒரு செலவு இல்லை. எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணனே முதல்ல கன்ஃபார்ம் ஆனதும் கூப்பிட்டு உன்னால் எல்லா தெருத்தருவா போயிட முடியுமாப்பா அப்படின்னு தான் கேட்டாங்க. வேறு எதுவும் காசு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி வேறு எதுவுமே கவலைப்படாத, உன்னை பத்திரமா நாங்கள் பார்த்துக்குவோம், நீ கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் அதுக்கு தயாராகிக்கும் அவ்வளோதான் சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணனே இந்த அந்தந்த வட்டத்தில் நடக்கும்போது அந்தந்த வட்டத்து பசங்க கலெக்ட் பண்ணி எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணனை வந்து அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் அவருக்கு, முழுக்க முழுக்க அவரே பார்த்துக்கிட்டார். இப்போ நீங்கள் களம் முழுக்க போயிருப்பீங்க, ஒரு ஒரு மாத காலம் இதுக்காக உழைச்சிருக்கிறீங்க, உங்களோட எண்ணங்களை போய் சொல்லியிருக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக சிவசங்கர் என்ன உணர்றாங்க, தனிப்பட்ட சிவசங்கருக்காக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கட்டும், களத்தில் நீங்கள் பார்த்த வரைக்கும் பலம் என்ன பலவீனம் என்ன? நான் இதில் இந்த தனிப்பட்ட சிவசங்கரின்றதையே விட்டுறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் நானும் இணைந்து தான் இந்த களத்தை சந்திச்சோம். மக்களில் பெரும்பாலும் அந்த எங்கள் வண்டி வரும்பொழுது எங்கள் சின்னத்தை பார்த்துட்டு சீமான் கட்சி வருது அப்படின்னு முன்னாடி வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கதவை சாத்திட்டு போல எங்கேயுமே நடக்கல, பார்த்தவங்க தூரத்தில் பார்த்தவொடனே சீமான் கட்சின்னு அவங்க சொல்றதே என்னால அந்த மவுத் ரீட் பண்ண முடியுது. நின்று கவனிக்கிறாங்க, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வெயிட் பண்றாங்க. சுத்தி நிறைய பேர் இருக்கிறனால வரிசையா பார்ப்பேன், ஒருத்தர் விடாம எல்லாரையும் பார்த்துருவேன், அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. முக்கியமான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எளிமையான பிள்ளைகள்ன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. இவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்றது தெரியுது. எங்களை பார்த்து ஒரு நல்ல வரவேற்பு தான் இருந்தது. இவங்க வந்தால் செய்வாங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, குறைஞ்சது ஒரு 10-15 அக்காங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் போகிறது பார்த்துட்டு ஜஸ்ட் அவங்களோட பொண்ணு மாதிரி என்கிட்ட வந்து புலம்புனாங்க. குறிப்பாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி, இந்த டாஸ்மாக் தாம்மா என் வாழ்க்கையவே கெடுக்குது, எல்லாத்தையும் வச்சு குடிச்சிட்டாருமா, எல்லாமே அழிஞ்சிடுச்சு, எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இன்னமும் இந்த தொலை எனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட புலம்புற மாதிரி புலம்புறாங்க. ஸோ அவங்களில் ஒருத்தவங்க தான் நாங்கள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, எங்ககிட்ட யாருமே கேட்கல நீங்கள் காசு கொடுப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா தெரியுது அவங்களுக்கு, இவங்க வந்து அந்த மாதிரியான கட்சி இல்லை, இவங்க வந்து உண்மையிலே மாற்றத்துக்கான கட்சி, நமக்காக செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது எங்கள் பலமாக பார்க்குறேன். போகிற எல்லா இடத்துலையுமே எங்களோட ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், வெளியிலையும் சரி கட்சிக்குள்ளேயுமே இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது இல்லை, இப்போ வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட பெண்களும் ஆண்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக அண்ணன் பேசுகிறதெல்லாம் சொல்கிற அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ணன் இது சொன்னார் இல்லையா, அது எனக்கு பிடிச்சிருந்ததுமா, அப்போலேருந்து அண்ணன் பேசுறது கேட்குறேன் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பலங்களா நீங்க பாக்குறீங்க, பலவீனமா ஏதாச்சும் உணர்ந்திருக்கீங்களா நீங்க களத்துல? என்னால பலவீனமா எடுத்துக்க முடியல. போன தேர்தல் வரைக்கும் நானே நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் கடைசி நேரத்துல இவங்க காசு கொடுத்து மனசை மாத்திருவாங்க அப்படின்னு. இந்த தடவை எனக்கு அந்த பயம் இல்லை, ஆமா காசு கொடுப்பாங்க எனக்கு தெரியும், ஏரியாலே கரண்ட் கட்டாச்சு, 2-3 நைட்டு ஒரு 12 o'clock மேல கரண்ட் கட்டாச்சு, காசு கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆனால் அப்போ கூட எனக்கு பயம் வரல. ஏன்னா என்ன, போன எலெக்ஷனோடு இந்த எலெக்ஷன் குறையும், காசு வாங்கிட்டு வேற மற்றவங்களுக்கு ஓட்டு போடுற விகிதம் வந்து இந்த தடவை அதிகமாகும். இன்னும் ஒரு தேர்தலில் அது சுத்தமாகவே மறைஞ்சிடும். காசு வாங்குறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள போடணும், ஓட்டு போடணும், தேவையானவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற தெளிவு மக்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ போன தேர்தலில் நாங்கள் பயந்த விஷயம் இதுதான், நம்ம என்ன பண்ணாலும் காசு வச்சு விளாண்டுடுறாங்க பாண்டி. இந்த எலெக்ஷனில் அதுவும் எங்களுக்கு இல்லை, என்ன காசு கொடுத்தாலும் எங்களுக்கு ஓடுற ஓட்டு எங்களுக்கு தான் விழுகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நாம் தமிழர் கட்சி இந்த முறை எப்படி வளரும் நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தல் முடிவில்? கண்டிப்பாக பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் பார்த்த ரெஸ்பான்ஸ் அப்படி, பிரச்சாரத்தின் போது பார்த்ததை விட ஓட்டு விழுந்ததுக்கப்புறம் தேர்தல் நாளுக்கு அப்புறம் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் கால் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க எங்கள் தொகுதியில் மக்கள். காலையில் வரைக்கும் ஒரு நர்சிங் அக்கா ஃபோன் பண்ணாங்க,
போன தேர்தல் வரைக்கும் நாங்கள் ஒரே சின்னத்தில் அந்த சின்னத்தை நான் சொல்ல விரும்பல, அந்த சின்னத்தில் தான் போடுவோம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க நாங்கள் போடுவோம், இந்த சின்னத்தில் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு 50 ஓட்டை தேர்ச்சி கொடுத்துருக்கேன். அது காரணம் என்னன்னா, அவங்க சொன்ன குறிப்பான காரணம் பெண்களுக்கு 50% கொடுத்துருக்கீங்க இல்லையா, யாருமே அப்படிலாம் யோசிச்சதே இல்லை, இதுவே இதை தாண்டி எங்களுக்கு என்ன வேணும் அந்த பாயிண்ட்டை சொல்லி ஒரு 50 பெண்களோட ஓட்டை வந்து, அவங்க நர்ஸுன்றதுனால அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக ஈர்க்கப்பட்டு வராங்க. இது நாங்கள் கவர்ச்சிக்காக வைக்கல, இது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். அடுத்த தேர்தலையும் நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு அண்ணன் முன்னாடியே அறிவிச்சிட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் தனிச்சு தான் நிற்போம், 20 பெண்கள் 20 ஆண்கள் தான், ஆமாம், சம உரிமை கொடுப்போம், இதை வந்து நாங்கள் இடஒதுக்கீடுன்னு கூட சொல்லலை, சம பங்கு அதை நாங்கள் நிறைவேற்றுற எங்கள் கடமையாக செய்கிறோம் அப்படின்றப்போ, அதுக்காக பெண்கள் ஓட்டு இந்த தடவை எங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு மனநிறைவோட தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, இந்த 2021 சட்டமன்றத்தில் வேட்பாளர் அறிவித்த பிறகு? ரொம்பவே மனநிறைவாக இருக்கேன். நான் எங்கள் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னை நம்பினதுக்கு, நம்பி சீட் கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் மக்களுக்கு, ஏன்னா எதிர்பாராத விதமாக நிறைய ரெஸ்பான்ஸு இருந்தது. ஒருவேளை நான் கம்மியான இடம் போட்டுட்டேனான்றது எனக்கு தெரியல. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தெரு ஃபுல்லாக எங்களுக்கு உறுப்பினராக இருந்தாங்க. ஒரு தெருக்குள்ள நுழையிற அவங்க வந்து முதல் தடவை பிரச்சாரம் நடந்து போயிட்டு வந்துட்டேன் ஆரம்பத்தில். அடுத்து இந்த ரெண்டாவது கட்டம் நான் போகும்பொழுது அந்த தெருவில் எனக்கு பேனர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு வீடியும் கிராஸ் பண்ணி போகும்போது குட்டி பிள்ளைங்க எனக்கு வந்து ரோஸ் கொடுத்தாங்க. ஒரு இவ்வளோ பஞ்ச் ஆஃப் ரோஸஸோடு தான் நான் அந்த தெருவை விட்டு வெளியில் வந்தேன். அதில் முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே யங் லேடிஸ், ஒரு 75% வந்து ஒரு 25-35 வயசுக்குள்ளே இருக்கிற லேடிஸ், யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா நான் அவங்கள தேடி போகிறேன், அவங்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறேன்றதே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ணன் பழகிருக்கப்பட்டு அதில் நிறைய பேர் உறுப்பினராகி, நாங்கள் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுத்துட்டு தான் போனேன். அந்த ஒரு தெருவே எங்களுக்கு இருக்கிறாங்கன்றப்போ, அது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்கும். இந்த ஒரு மாத காலத்திலேயே ஒரு ஒரு தெருவே எங்களை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னும் பல வேலைகள் செஞ்சுருக்கோம், நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கோம், வருங்காலத்துலேயும் நிறைய வேலைகள் செய்வோம், நிறைய பேர் சம்பாதிப்போம். எங்களை ஏற்றுக்கிட்டதுக்கு மக்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக. இருந்தாலும் இறுதியாக ஒரு கேள்வி, சீமான் அவர்கள் மீது பல விமர்சனங்கள், கட்சியின் மீது பல விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் புறவழியில் வைப்பாங்க, இதெல்லாம் களத்தில் உங்களுக்கு பிரதிபலிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? பிரதிபலிச்சது ஆக்சுவலி கண்டிப்பாக இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறத வச்சே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, யாருமே எங்களை பார்த்துட்டு திரும்பி போகல. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களாம் என்னப்பா ஓட்டு கேட்கும் போது வரீங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோர் டிஎம்கே டிஎம்கே பொறுப்பாளர்கள், வட்ட செயலாளர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கேள்வி கேட்கும் போது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நீங்கள் துண்டறிக்கையும் பேசுகிறீங்க. ஆமாம், நாங்கள் துண்டறிக்கை கொடுக்குறோம் இல்லையா, அந்த துண்டறிக்கையிலேயே நாங்கள் என்ன ஃபார்மேட்டில் போட்டுருக்கோம்னா, ஒரு பக்கத்தில் நாங்கள் அதிகாரம் இல்லாமலேயே இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம், ஏன்னா நாங்கள் லஞ்ச ஒழிப்பு பாசறை வச்சுருக்கோம், பொதுமக்கள்டிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்தது, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மகிழ்ச்சியும் சிரிப்பும் தான் வந்ததே ஒழிய, கோர் டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்கள் தான் எங்ககிட்ட கேள்வி கேட்டது. விமர்சனங்கள்லாம் அது பிரதிபலிக்கவே இல்லை, ஏன்னா பார்த்தோன்னே சீமான் கட்சின்னு தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா, யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அவங்களே அதை உடச்சி எரிஞ்சிட்டாங்க. எல்லா ஏரியாவிலேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ்னால தான் இருந்தது. விமர்சனங்கள்லாம் இந்த கொரோனா காலத்தில் அண்ணன் பேச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்றதே எங்களுக்கு இப்போ தெரிஞ்சுது. ஏன்னா இந்த ஊரடங்குல உள்ளே இருந்தாங்க, யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய கேட்டிருக்காங்க, அண்ணன் பேச்சை கவனிச்சிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. நிச்சயமா சிவசங்கர், ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீங்க, உங்களுடைய களம் வெள்ள வாழ்த்துக்கள், உங்களுடைய எண்ண மீடியாரை வங்கள வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.